ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ல பேச போறோம். இதுக்கு பேர் செல்ஃப் கண்ட்ரோல். என்னடா எல்லாமே செல்ஃப் செல்ஃப் அப்படிங்கறத நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், நமக்குள்ள மாற்றம் வந்தால் மட்டும்தான் நம்மளால உலகத்துல மாற்றமே கொண்டு வர முடியும். அதனால நம்ம நம்மளை திருத்திக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் செல்ஃப் கண்ட்ரோல், எப்படி என்னால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியும்? இது பல விஷயத்தில் நடக்கலாம். நம்ம சாப்பிட்றதுல இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு கோல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் அதில் இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யறோம் அப்படிங்கிறதுனா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, அதுலேருந்து நான் எப்படி என்ன செல்ஃப் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கலாம், பணம் செலவு பண்ணுறதுல செல்ஃப் கண்ட்ரோலாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது பல பல விஷயத்தில் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா சின்ன சின்ன டார்கெட் வச்சுக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே பெருசாக வச்சோன்னா ஐயோ பிரமிப்பாக இருக்கு, என்னால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுவீங்க நீங்கள். அதனால அப்படி பண்ணாதீங்க, சின்ன டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அந்த சின்ன டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறுக்கிற நாளாக வச்சுக்கோங்க. மேபி ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 10 டேஸ்க்கு நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேங்கிறது நீங்கள் டார்கெட் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் பெரிய டார்கெட் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டார்கெட்டாக நீங்கள் பண்ணலாம். இந்த செல்ஃப் கண்ட்ரோலில் நீங்கள் எப்போதுமே இப்போ இல்லை நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாம் அந்த ஒரு கான்செப்டையும் நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இந்த சாப்பாடு பொருள் அப்படிங்கிறது, இப்போ ஸ்வீட்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா இன்றைக்கி தான் இந்த ஸ்வீட்டை சாப்பிடல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் தினமும் சொல்லி பாருங்கள். இந்த ஸ்வீட்டு வேணுமா அப்படிங்கிறதே உங்களுக்கு தோணி போயிடும். ஸோ அந்த மாதிரி உங்களால் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.